அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் ரமேஷ்குமார். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் அரசியல் அறிவியல். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சுய அறிமுகத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் முதுநிலை சித்த மருத்துவம் படித்து முடித்த பிறகு குரூப் ஒன் சர்வீஸஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய சித்த மருத்துவ தேர்வுகள் வெளிவந்தது. அதில் கிளியர் பண்ணிட்டு சர்வீஸ் உள்ள என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ படித்ததை ஏன் வேஸ்ட் பண்ணணும், யாருக்காவது ஷேர் பண்ணலாமே, கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வரும்போது எங்கள் பகுதியில் இருந்த அன்பு பாரதம் இலவச பயிற்சி மையத்தில் அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார வகுப்புகளை கடந்த 3 வருடங்களாக எடுத்து வருகிறேன். அதோடைய அடுத்த படிநிலையாக இந்த வீடியோ சீரியஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதற்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். அதுக்காக ஆர்கே அகாடமி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் பொதுவாக அரசியல் அறிவியல் எடுக்கும்போது சில விஷயங்களை, சில இன்ட்ரொடக்ஷன்ஸ், சில கலைச்சொற்களை, அதாவது அரசியல் அறிவியல் சார்ந்தும் அரசியலமைப்பு சார்ந்தும் சில விஷயங்களை பேசிட்டு தான் நான் உள்ளே போவேன். டைரெக்டாக உள்ளே போனால் சில விஷயங்கள் புரிவதற்கு கடினமாக இருக்குதன் காரணத்தினால சில வார்த்தைகளுக்கான புரிதலை சொல்லி விட்டுட்டு போகிறது என்னுடைய பழக்கம். ஸோ அது மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் பார்க்கறது மாதிரியோ இந்த சில வார்த்தைகளுக்கான மீனிங் பார்த்துட்டு உள்ள என்ட்ரி ஆகலாம். அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது நாடோ அரசு அரசாங்கம் கொள்கைகள் அரசியல் அரசியல் கட்சிகள் ஆகியவற்றிய படிக்கக்கூடிய ஒரு சமூக அறிவியல் துறை தான் வந்து அரசியல் அறிவியல். மொத்தமாக நாடை பற்றியோ நாட்டோடைய அரசாங்கத்தை பற்றியோ அரசை பற்றியோ கொள்கைகளை பற்றியோ எல்லாத்த பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரலாக சொன்னாலும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட்ட விதிகள் கொள்கைகள் ஆகியவற்றை கொண்ட ஒரு எழுத்து மூல ஆவணம், அதாவது ரிட்டர்ன் டாக்குமெண்ட், ஆக்ட் அண்ட் பாலிசி, பாலிசிகள்லாம் உள்ள ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட் தான் அரசியலமைப்பு. நம்ம படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது இந்திய கான்ஸ்டியூஷனுடைய ஃபஸ்ட் பேஜ். ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி நம்ம உலக நாடுகளில் பெரும்பாலும் இருப்பது மக்களாட்சி தான். பட் இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது கடந்த 3 நூற்றாண்டுகளாக தான், 3-4 நூற்றாண்டுகளாக தான் அந்த மக்களாட்சின்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி மன்னராட்சி அப்படிங்கிற விஷயந்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. மன்னராட்சியும் வந்து ஒரே நாளில் தொடங்கிச்சா அப்படின்னா கிடையாது. உலகத்தில் உயிரினங்கள் அனைத்துமே இடம்பெயர்வு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையாக உண்டு தான். அதில் தான் மனிதன் என்ன பண்ணான்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஆற்றங்கரை ஓரங்களில் தங்க ஆரம்பித்தான். அதுக்கு தான் நம்ம நாகரிகம்ங்கிற வார்த்தையை சொல்கிறோம். அப்படி தங்க ஆரம்பிக்கும்போது அந்த நம்பர்ஸ், அந்த தங்கக்கூடிய குடும்பங்கள் அல்லது தங்களுடைய உறுப்பினர்கள் அதிகமாகும்போது அவர்களுக்கு என்று சில பிரச்சனைகள் அந்த தங்கும் இடத்தில் வந்தது. அந்த பிரச்சனைகள் களைவதற்காக அந்த குழுவிலிருந்து ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த குழுவின் தலைவராக அவர் இருப்பார். அப்படியே தலைவர் வந்து அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸாக பக்கத்தில் உள்ள குழு, பக்கத்தில் உள்ள அடுத்த குழுவெல்லாம் சேர்ந்து இவர் தலைவராக உருவெடுக்கிறார். உருவெடுக்கும்போது அடுத்த ஸ்டேஜாக பார்த்திங்கன்னா ஜனபதாஸ், ஜனபதாஸ், மகஜனபதாஸ் அப்படிங்கிற மாதிரியான சில ஹையார்கி டெவலப் ஆகும். அதுக்கடுத்தது மன்னர், அதாவது அரசு, அரசுன்னு ஒரு விஷயம் டெவலப் ஆகும். அதுக்கடுத்து பேரரசுன்னு ஒரு விஷயம் டெவலப் ஆகும். நீங்கள் படிச்சிருப்பீங்க வரலாற்றில், தமிழ்நாட்டில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூவேந்தர்கள், கூர்நில மன்னர்கள், சோழ பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹையார்க்கி தான், ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் ஒரு இனக்குழுவிலிருந்து ஹையர் லெவலான அரசு பேரரசு வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 20 100 200 டெவலப் ஆன ஒரு ஹையார்க்கி. இதெல்லாம் அப்படியே டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அந்த மன்னராட்சி முறையிலும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. பிரச்சனைனா அதில் இருக்க தான் செய்யுது. அது அப்போ வந்து ஃபஸ்ட்டு புரியலை, போக போகும்போது புரியும்போது, அப்போ புரியும்போது
அப்புறம் நவீனத்துவ அரசியல் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களாட்சி அப்படின்னு ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிச்சு. இன்ன வரைக்கும் மக்களாட்சி தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மக்களாட்சியில் நிறைய மாற்றங்கள் நம்ம கடந்த மூன்று நூற்றாண்டுகளில் நிறைய மாற்றங்களை கண்டிருக்கிறோம். அதுவும் ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது மக்களாட்சி முறை ஒழுங்காக இருந்திருக்குமானா இருக்காது. போக 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 தான் அதில் கால சூழ்நிலை கிளப்ப மாற்றங்களை செய்ய 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 இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முழுமையான, அல்லது முழுமையாக சொல்ல முடியாது, ஒரு முழுமை பெறாத ஒரு மக்களாட்சி முறை இன்றைக்கி காலத்தில் நம்மளுக்கு இருக்குது. மன்னராட்சி அப்படின்னா மொனார்கி அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மக்களாட்சினா டெமோக்ரஸி, உங்களுக்கு தெரியும். இந்த மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் என்ன இடையில் என்ன வித்தியாசம் அல்லது என்ன ஒற்றுமைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மன்னராட்சி முறையில் உங்களுக்கு தெரியும், ஒரே குடும்பத்திலேருந்து ஒருத்தர் தான் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு தாத்தா, அப்பா, பேரன், பையன், பேரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹையார்க்கி தான் அதில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போய்ட்டுருக்கோம். இல்லைனா மேபி அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க, சித்தப்பா பெரியப்பாவில் சண்டை போட்டுக்கிட்டு அந்த அந்த குடும்பத்துக்குள்ளே தான் அந்த தலைவர் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கப்படும். அந்த தலைவர் வந்து தன்னிச்சையானது, இவர் போயிட்டார்னா அடுத்த மாவன்தான் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் அங்கே பெரும்பாலும் இருக்கும். ஆனால் மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யார், அவர் தன்னிச்சை வர முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவர் தான் தலைவராக செயல்படக்கூடியும். அடுத்தது பழமையான அரசியல் நிர்வாகம். பழமையான அரசியல் நிர்வாகம்னா என்னென்னா, பழங்காலத்தில் என்னென்ன நம்ம ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்னென்ன முறைகள் வச்சுருந்தோம் அந்த முறையை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. புதுசாக உலகம் முன்னேற முன்னேற அப்டேட்லாம் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. பட் மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை, சுதந்திரம், சமத்துவம், அடிப்படை தேவைகள், மக்களுக்காக செயல்படக்கூடிய அரசாக இன்றைய மாடர்னைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் மக்களாட்சி இருக்கும். மன்னராட்சி முறையை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். யாருக்குன்னா மக்களுக்கு. ஆனால் மன்னருக்கான சுதந்திரம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படியே மாறி இஞ்சி வந்தீங்கன்னா மக்களாட்சியில் மக்களுக்கான சுதந்திரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கான சுதந்திரம், உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படாது. கிடைக்கக்கூடிய விஷயம் அனைத்துமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து மன்னராட்சியில் அவர் என்ன சொல்கிறாரோ, மன்னர் என்ன நினைக்கிறோ அது அதுவே சட்டமாயிடும். இல்லை அதோடய பாலிசியாக மாறும், இல்லை கொள்கைகளாக மாறலாம். இல்லை அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள், மன்னரோடு இருக்கக்கூடிய அமைச்சரவை அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதான் முடிவாகும். பட் இந்த மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கருத்துக்கள் தான் பெரும்பாலும் மக்களாட்சியில் பிரதிபலிப்பதாக. மக்கள் கருத்துக்கள்லாம் மக்கள் டைரக்டாக பண்ண முடியாது, மக்களும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அந்த கருத்துக்கள் பிரதிபலித்து அதன் மூலமாக சட்டங்கள் உருவாகம் பெறும். அடுத்தது மிக முக்கியமான பகுதி, அரசு வெர்சஸ் அரசாங்கம், ஸ்டேட் வெர்சஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நேரத்தில். இதில் வந்து அரசு அரசாங்கம் ரெண்டும் நிறைய பேர் ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டும் வேறு வேறு. அரசு என்பது நான்கு கூறுகளை உடையது, அதாவது மக்கள் தொகை, எல்லை பரப்பு, அரசாங்கம், இறையாண்மை என்ற நான்கு கூறுகளை உள்ளடக்கியது தான் அரசு. இந்த நான்கு கூறுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் உலக நாடுகள் எல்லாத்துலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் தான். சில நாடு சில சில தேரீஸ் என்ன சொல்லுதுன்னா பன்னாட்டு அமைப்பு அப்படிங்கிற ஒரு கூறும் சேர்த்துக்கிறாங்க. பட் நம்ம இந்த தேரீஸை வச்சு பார்ப்போம். மக்கள் தொகைன்னா உங்களுக்கு தெரியும், பாப்புலேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு நாடு இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட குடிமக்கள் யார் என்பதற்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும், அந்த குடிமக்கள் தான் மக்கள் தொகை. அடுத்தது எல்லை பரப்பு. ஒரு நாடு இப்போ இந்தியான்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும், இந்த இந்த நாட்டுடைய எல்லை இது தான் அப்படின்னு ஒரு டிஃபைன் பவுண்ட்ரி இருக்கும். பழைய மன்னராட்சி முறைகள் அந்த பவுண்ட்ரிஸ் தெளிவாக இருக்காது. நாடு பிடிக்கும் கொள்கைங்கிறது இருக்கிறதுனால அந்த எல்லை பரப்பு மாறிக்கிட்டே இருக்கும். பட் இன்றைக்கி இருக்க நவீனத்துவ அரசில் பொறுத்த வரைக்கும் எல்லை பரப்புங்கிறது மேக்ஸிமம் டிஃபைன்டு தான், அதில் பெருசாக டிஸ்பியூட் இருக்காது. சர்டைன் பிளேசஸில் டிஸ்பியூட் இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா போன்ற இடங்களில் டிஸ்பியூட் இருக்க மாதிரி சில இடங்களில் டிஸ்பியூட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது முக்கியமானது அரசாங்கம். இந்த அரசை வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்புனா அது அரசாங்கம் தான். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லப்போனால் ஒரு கப்பல் இருக்குன்னா அந்த கப்பலில் கேப்டன் ஒருத்தர் இருப்பார், இல்லை ஒரு ஒரு விமானம் இருக்குன்னா பைலட்னு ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி தான் அரசிற்கு அரசாங்கம் ஒரு பைலட்டாகவோ ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாகவோ செயல்படுவார். அடுத்தது நாலாவது இறையாண்மை. இந்த இறையாண்மைனா என்னென்னா,
ஒரு மனிதனுக்கு அப்படின்னா மனசாட்சி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். மனசாட்சினா ஒன்றும் கிடையாது, மனம் சொல்வதை மனமோ மூளையோ சொல்வதை அப்படியே செயல்படுத்துவார். அதாவது இன்னொரு மனிதருடைய இன்ஃப்ளூயன்ஸோ அல்ல கருத்துக்களோ அந்த அவருடைய முடிவுகளை மாற்றாது. அவர் சொல்கிற கருத்து, அவர் எடுக்கிற முடிவுகள் அவருடைய முடிவுகளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தனி மனிதன் சார்ந்து மனசாட்சின்னு சொல்கிறோம். இதே நாடுன்னு வரும்போது அந்த நாட்டுடைய முடிவுகள், நாட்டுடைய கொள்கைகள், கருத்துகள் அனைத்துமே யாரால் வடிவம் பெறும் என்றால் அந்த நாடுடைய மக்கள், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பிரதமர், குடியரசுத் தலைவர், அமைச்சர் போன்றவர்களால் கட்டமைக்கப்படும். இன்னொரு நாட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அந்த நாடோட முடிவுகள் மாற்றப்படாது. அதுதான் இறையாண்மை உள்ள நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அரசு என்பது நான்கு கூறுகளை உள்ளடக்கியது. ஒன்று மக்கள் தொகை, ரெண்டாவது எல்லை பரப்பு, மூன்றாவது அரசாங்கம், நான்காவது இறையாண்மை. இந்த நான்கு கூறுகள் உள்ளடக்கி தான் அரசு. ஸோ இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், அரசு என்பதும் அரசாங்கம் என்பதும் வேறு. நம்ம நீங்கள் முன்னாடியே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தால் ஒரு விஷயம் தெரியும், அரசின் தலைவர் யார், அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு புரிதல் வரும். அரசின் தலைவர் என்பது மொத்த எல்லாத்துக்கும் சேர்ந்தவர் அப்படிங்கும்போது நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் தான் அரசின் தலைவராக செயல்படுவார். அரசாங்கத்தின் தலைவராக யார் செயல்படுவார்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், அதாவது பிரதம அமைச்சர். ஸோ இந்த புரிதல் மிக மிக முக்கியமானது. ஸோ நம்ம அரசாங்கம் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த அரசாங்கத்தின் மூன்று பிரிவுகளாக பிரிக்க முடியும். ஒன்று சட்டமேற்றும் துறை, ரெண்டாவது நிர்வாகத்துறை, மூணாவது நீதித்துறை. சட்டமேற்றும் துறை லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் அப்படி சட்டம் ஏற்றுதல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு நேமே என்ன சொல்லுதுன்னா சட்டம் இயற்றுதல். இந்த சட்டம் ஏற்றுதல் அப்படின்னா அதோட அந்த பணியை செய்யக்கூடிய யாருன்னா பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்களோட பணி என்னென்னா இந்திய மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுவது அவங்களோட பொறுப்பு. எல்லாம் அந்த சட்டங்கள் சார்ந்த விஷயங்களை விவாதம் பண்ணி இது எதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் என்ன தேவை, இதெல்லாம் தூக்கலாம், இதில் இதெல்லாம் நீக்கலாம், இல்லை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற விவாதங்கள் மூலமாக சட்டங்களை இயற்றுவதே சட்டம் ஏற்றுவதே பணி. நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்ட சட்டங்கள், ஏற்றப்பட்ட கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது. எந்த விஷயங்கள் ஏற்றப்பட்டாலும் அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பு நிர்வாகத்துறையின் கீழே வருது. அந்த நிர்வாகத்துறையை எகைன் ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று டெம்பரவரி, இன்னொன்று பர்மனண்ட். டெம்பரவரின்னு ஒன்று கிடையாது, அந்த துறையின் தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் வந்து டெம்பரவரின்னு சொல்கிறோம். ஏன்னா அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது தற்காலிகமாக தான் இருக்கும். அவருடைய பதவி வலிக்கக்கூடிய 5 ஆண்டுகளோ இல்லை இல்லை இடையிலே பதவி விலக்கினா இல்லை மாற்றப்பட்டாலோ அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளோ 5 நாட்களோ 5 மாதங்களோ 5 ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால அந்த பதவியை நம்ம என்ன சொல்கிறோன்னா தற்காலிக அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். நிரந்தரம் அப்படின்னா யாருன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள். இன்றைக்கி அரசாங்க ஊழியர் அனைவரும் இதில் வருவாங்க, நிரந்தர ஊழியர்களில் வருவாங்க. ஏன்னா அவங்க அப் டு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 59 or 60 அது வரைக்கும் அவங்களுடைய பணி அந்த இடத்துல செயல்பாட்டில் இருக்கும். அடுத்தது நீதித்துறை. நீதித்துறை ஜுடிஷியல் இவங்களுக்கென்று சில பணிகள் இருக்குது. அப்படி என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றப்படக்கூடிய சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குதா, இல்லை அந்த ஏற்றப்பட்ட சட்டங்கள் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்படுதா, நடைமுறைப்படுத்தப்படும் போது ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடியது, இல்லை சட்டமேற்ற துறைக்கும் நிர்வாகத்துறைங்களில் சார்ந்த சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறது, இல்லை ஏற்றப்பட்ட சட்டங்கள் அடிப்படையில் ஏதாவது குற்றங்கள் செஞ்சிருந்தால் அதுக்கு தண்டனைகள் அளிக்கப்பட்டிருக்கும். அந்த குற்றங்கள் அந்த குற்றத்தை முறையாக விசாரித்து அதற்கான தண்டனை வழங்குவது பொறுப்பும் அந்த நீதித்துறை கையில் தான் இருக்குது. ஸோ அரசு அரசாங்கம்ங்கிற ரெண்டு விஷயம் வரும்போது மிக முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்தை தான். அந்த அரசாங்கம் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது, சட்டமேற்றும் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. இந்த மூன்றும் தனித்தனியாக அவங்க பவர்ஸ் உண்டு. சட்டமேற்ற துறைக்கின்ற சில பவர்ஸ், நிர்வாகத்துறைகின்ற பவர், நீதித்துறைக்கின்ற பவர். ஒருத்தருடைய கொள்கை முடிவுகளையோ அதிகாரத்தின் மீது தலையிட முடியாது. வாட்டர் கம்பார்ட்மெண்டல் சிஸ்டம் சொல்லுவோம், அந்தளவுக்கு செப்பரேஷன். அதாவது தண்ணியில் பார்த்திங்கன்னா பிரிஞ்ச மாதிரியே தெரியும், ஆனால் பிரிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயந்தான். அந்த மூன்று துறைகளும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்று துறைகள் பிரிக்கப்படுவது இந்தியாவில் உள்ள கான்செப்ட் தான். நாடுகளுக்கு நாடு சில இடங்களில் வேறுபாடுகள் உண்டு. இப்போ எக்ஸாம்பிள் சீனாவை பொறுத்தருக்கு நாலாக சொல்லுவாங்க, ஆடிட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க அவங்க. ஸோ நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, உலக நாடுகள் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மூணு சிஸ்டம் தான், சட்டமேற்ற துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. அடுத்தது இந்த மூன்றாக சொல்லப்பட்ட சட்டமேற்றும் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறைன்னு சொல்லணும்ல, இந்த மூன்றில்
இந்த சட்டமேற்றும் துறையும் நிர்வாகத்துறையும் எப்படி செயல்படுதுங்கிற அடிப்படையில் ஜனநாயகத்தை உலகளவில் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஜனாதிபதி ஜனநாயகம், அதாவது பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இன்னொன்று பாராளுமன்ற ஜனநாயகம், பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. இந்த ரெண்டாக பிரிக்க முடியும். அதாவது சட்டமேற்றும் துறையும் நிர்வாகத்துறையும் தனித்தனியாக பிரிந்து செயல்பட்டால் அதற்கு பேர் ஜனாதிபதி ஜனநாயகம். எக்ஸாம்பிள் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அந்த நாட்டில் இந்த ஜனாதிபதி ஜனநாயகம் தான் இருக்குது. சட்டமேற்றும் துறையும் நிர்வாகத்துறையும் இணைந்து செயல்பட்டால் அதற்கு பெயர் பாராளுமன்ற ஜனநாயகம். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியா. ஸோ சட்டமேற்றும் துறையும் நிர்வாகத்துறையும் எப்படி பிரிந்து செயல்படுது, ஜனாதிபதி ஜனநாயகத்தில் எப்படி பிரிந்து செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமேற்றும் துறையில் இருக்கக்கூடிய எம்பிஸ் ஆர் எம்எல்ஏஸ் வந்து அவங்களோட பொறுப்பை மட்டும்தான் பார்ப்பாங்க. நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்தா அவங்க அவங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க, யாரும் ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட மாட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதாவது நிர்வாகத்துறையின் ஒரு துறையின் அமைச்சர்கள் வந்து அந்த துறையின் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாங்க, அந்த பர்டிகுலர் துறையுடைய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்க எதுலேருந்து அவங்க எதுலேருந்து வந்திருக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பியாக இருக்க மாட்டாங்க, அதாவது சட்டமேற்றம் துறையிலேருந்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், பிரிந்து செயல்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ ஜனாதிபதி ஜனநாயகத்தில் ஒரு அமைச்சர் என்பவர் அந்த துறையின் எக்ஸ்பர்ட். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு அதாவது விளையாட்டுத்துறைனா அந்த துறையினுடைய அந்த விளையாட்டுத்துறையுடைய தலைவர் யாராக இருப்பார்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக தான் இருப்பார். அதுமாரி ஒரு சுகாதாரத்துறைனா அந்த துறையின் தலைவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டராக இருப்பார். பட் அதே சமயத்தில் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமேற்றும் துறையும் நிர்வாகத்துறையும் இணைந்து செயல்படும். இதில் சட்டமேற்றும் துறையை சார்ந்த ஒரு உறுப்பினர், அதாவது ஒரு எம்பி வந்து நிர்வாகத்துறையுடைய தலைவராக செயல்படுவார், அந்த குறிப்பிட்ட துறையின் தலைவராக செயல்படுவார். இந்தியாவில் நீங்கள் பார்த்து எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு எம்பி தான் ஒரு மினிஸ்டராக இருப்பார், எம்எல்ஏ தான் ஒரு மினிஸ்டராக இருப்பார். இதனால தான் என்ன சொல்கிறோன்னா, பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது சட்டமேற்றும் துறையும் நிர்வாகத்துறையும் இணைந்து செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். உலகளவில் இந்த ரெண்டு இந்த ஜனநாயகம் தான் அதிகமாக இருக்குது. இதில் இந்தியா ஃபாலோ பண்ணுறது பாராளுமன்ற ஜனநாயகம், அமெரிக்கா ஃபாலோ பண்ணுறது ஜனாதிபதி ஜனநாயகம். இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கும் ஜனாதிபதி ஜனநாயகத்துக்கும் என்ன ஒற்றுமைகள் அல்லது வேற்றுமைகள், குறைகள் நிறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாராளுமன்ற ஜனநாயகம் இரட்டை தலைமை அப்படின்னு சொல்கிறோம். இரட்டை தலைமைனா ஒன்றும் கிடையாது, அரசுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அரசாங்கத்துக்கு ஒரு தலைவர். நம்ம தான் சொல்லணும் டூயல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அரசுக்கு குடியரசுத் தலைவர், அரசாங்கத்திற்கு பிரதமர்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆனால் ஜனாதிபதி ஜனநாயகத்தில் அரசு அரசாங்கம் ரெண்டுக்கும் ஒரே தலைவர் தான், அவர் ஜனாதிபதி மட்டும்தான். அதான் மிக முக்கியமான வேற்றுமை. அடுத்து கூட்டு பொறுப்பு. கூட்டு பொறுப்பு அப்படின்னா என்னன்னா, இதில் ரெண்டு வகையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒன்று, அந்த இருக்கக்கூடிய இப்போ இந்தியா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முடிவு, இந்தியாவுடைய அரசாக ஒரு முடிவு அமைதுன்னா அது யார் முடிவு எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை, மத்திய அமைச்சரவை கூடி தான் அந்த முடிவு எடுப்பாங்க. அந்த அமைச்சரவை எப்படி எது எப்படி அந்த மீனிங் அப்படின்னு பார்த்தா, இந்திய மக்கள் அனைவரும், இந்திய மக்கள் தான் முடிவு எடுக்கணும் ஒரு விஷயத்தை மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும். அந்த முடிவை மக்களால் மட்டுமே எடுக்க முடியாது, ஆனால் மக்கள் அவ்வளோ பேசி முடிவு எடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மக்களவை பிரதிநிதிகளை எம்பி அனுப்பிச்சு வைக்கிறோம். சரி, அந்த 534 எம்பிகளும் ஒன்றாக்க வந்து முடிவு எடுக்க முடியுமா, முடியாது. அதில் சில பேர் என்ன பண்ணுறோம், நம்ம அமைச்சர்களாக மாட்டோம். அந்த அமைச்சர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அதோடய இன்டைரக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தா, ஒரு அமைச்சரவை எடுக்க முடிவு இந்திய மக்களின் முடிவாக ரிப்ளிக் ஆகுது. அப்படி அடுத்த விஷயம், அந்த முடிவு யாருக்கு கட்டுப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களவைக்கு கட்டுப்பட்டது. அதாவது மத்திய அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராளுமன்றத்தின் மக்களவைக்கு உட்பட்டது அல்லது கட்டுப்பட்டது. அதனால் நான் சொல்கிறோன்னா உட்பட்டது அப்படிங்கிறதுனால, ஒன்று ஒன்று அந்த முடிவுகள் அனைத்துமே கூட்டு பொறுப்புடைய, கூட்டு பொறுப்புடையதுனால் என்ன அர்த்தம்னு ஒரு விஷயம்னா, அந்த ஒரு முடிவு அந்த அமைச்சரவை ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அந்த பிரதமர் மட்டும் அந்த முடிவு எடுத்துட முடியாது, எல்லா மினிஸ்டரும் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்பயுமே ஒரு முடிவை பிரதமர் அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த முடிவு எப்போந்தான் வரும், அந்த அமைச்சர்கள் சேர்ந்து முடிவெடுத்து தான் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதமர் வந்து எந்த முடிவும் தனிப்பட்ட முறையில் எடுத்துட முடியாது. கூட்டு பொறுப்புங்க அர்த்தம், ஒரு எந்த ஒரு முடிவும் அரசின் முடிவும்
எல்லாரும் சேர்ந்து கூட்டாக தான் எடுக்கிறோம் அப்படிங்கிற மீனிங் தான் கூட்டு பொறுப்பு. ஜனாதிபதி ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் அங்கே இருக்க பாராளுமன்றத்துக்கு உட்பட்டதும் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க முடிவுகளை எடுத்துக்க முடியும். அடுத்தது, பாராளுமன்ற ஜனநாயகத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சி தான் ஆட்சி செய்ய முடியுங்க. பெரும்பான்மை பெற்ற கட்சினால் அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது அந்த பாராளுமன்றத்தில் இருந்தால் தான் அங்கே ஆட்சியிலேயே செய்ய முடியும். ஆனால் ஜனாதிபதி ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தேவையில்லை. ஏன்னா அங்கே பிரசிடென்ட் தனி எலெக்ஷன் நடக்கும், எம்பிஸ் தனி எலெக்ஷன் நடக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே அங்கே இருக்க ஜனாதிபதி இங்கே பாராளுமன்றத்தில் இருக்கிற கீழவையிலோ மேலவையிலோ பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. பெரும்பான்மை இல்லாமல் கூட அங்கே என்னவெல்லாம் ஜனாதிபதியாக பதவியேற்க முடியும். அடுத்து, இரட்டை பொறுப்பு. பாராளுமன்றத்தை பற்றி இரட்டை பொறுப்பு. இரட்டை பொறுப்புன்னு கிடையாது, ஒரே ஒரு ஒரு எம்பி ரெண்டு பொறுப்பு வகிக்கிறார். என்ன பொறுப்புனா, எம்பியாகவும் இருக்கிறார், மினிஸ்டராகவும் இருக்கிறார். எல்லா எம்பியும் இருக்க மாட்டாங்க, பட் ஒரு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எம்பிஸ் எம்பியாகவும் இருப்பாங்க, மினிஸ்டராகவும் இருப்பாங்க. அதுதான் இரட்டை பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம், டூயல் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜனாதிபதி ஜனநாயகத்தில் பொறுத்தவரைக்கும் எம்பினா எம்பியாக தான் இருப்பார், மினிஸ்டர் மினிஸ்டராக இருப்பார். ரெண்டு பேரும் ஒரே ஆள் இருக்க மாட்டாங்க, அதனால தான் ஒற்றை பொறுப்புன்னு சொல்கிறாங்க. இதில் பிரதமர் தான் அதிகாரமிக்கவர், ஜனாதிபதியில் ஜனாதிபதி தான் அதிகாரமிக்கவர், உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து, அதிகார இணைவு அதிகார பிரிவு அப்படின்னா என்னன்னு கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், அரசாங்கம் அப்படிங்கிறது மூன்று குழுக்கள் உடைக்கிறது, சட்டமேற்றம் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. அந்த மூன்று துறைகளும் பிரிந்து செயல்படும். அதாவது உன்னோ உன்னோட உன்னோட உன்னுடைய அதிகாரத்தை தலையிடாதது, அந்த அந்த கொள்கைக்கு அந்த தன்மைக்கு பேர் அதிகார பிரிவுன்னு சொல்லுவாங்க. அதிகார பிரிவு கோட்பாடுனே ஒன்று இருக்குது. இந்த அதிகார பிரிவு கோட்பாடுக்கு உட்பட்டது தான் ஜனாதிபதி ஜனநாயகம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க ரெண்டும் அதாவது சட்டமேற்றத்துறையும் நிர்வாகத்துறையும் இணைந்து செயல்பட மாட்டார்கள். ஆனால் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகார பிரிவுக்கு எதிராக அதிகார இணைவு இருக்கும். எங்கே சட்டமேற்ற துறையும் நிர்வாகத்துறையும் இணைந்து செயல்படும், அதனால் அதிகார இணைவுன்னு சொல்கிறோம். அடுத்து, கீழவை கலைத்தல். கீழவைனா மக்களவை, இந்தியாவில் லோக்சபான்னு சொல்லுவோம். அந்த லோக்சபாவை கலைக்க முடியும். எப்படி கலைக்க முடியும்னா, ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை, ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு பெரும்பான்மை இல்லைன்னா என்ன பண்ண முடியும், கலைச்சிட முடியும். ஆனால் ஜனாதிபதி ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும்பான்மையே அங்கே தேவையில்லைங்கிற பட்சத்தில் பெரும்பான்மை கலைக்க முடியாது, கலைக்க வேண்டிய அவசியமும் அங்கே கிடையாது. அடுத்தது பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கும் ஜனாதிபதி ஜனநாயகத்துக்கும் சில நிறைகள் குறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்னது சட்டமேற்றம் மற்றும் நிர்வாகத்துறைகளுக்கு ஒத்துசைவு. நான் முதலே சொன்னதான், பாராளுமன்ற ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமேற்றத்துறையும் நிர்வாகத்துறையும் இணைந்து செயல்படுவார்கள். ஆனால் ஜனாதிபதி ஜனநாயகத்தில் இணைந்து செயல்பட மாட்டார்கள். அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, இவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து, பொறுப்பான அரசாங்கம். பொறுப்பான அரசாங்கம் பொறுப்பற்ற அரசாங்கம். பொறுப்பான அரசாங்கம் வந்து ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சொன்ன விஷயந்தான் அந்த கூட்டு பொறுப்புன்னு சொன்னேன். அந்த கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மத்திய அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லோரும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி தான் முடிவு அப்படிங்கிறது தான் கூட்டு பொறுப்பு. அதே மாதிரி பொறுப்பான அரசாங்கம்னு என்னென்னா, அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த அரசின் கொள்கை முடிவுகள் அல்லது எந்த முடிவாக இருந்தாலும் பாராளுமன்றத்தின் மக்களவைக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிற பொறுப்புக்கு உட்பட்டது அப்படிங்கிறதாலும் அதில் பொறுப்பான அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஜனாதிபதி ஜனநாயகத்தை பொறுத்தவரைக்கும் பொறுப்பற்ற அரசாங்கம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, மக்களவைக்கு அங்கே இருக்கிற லோயர் ஹவுஸுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து, குறைகள். ப்ளஸஸ் இருந்தால் மைனஸ் இருக்க தான் செய்யும். குறைகள் என்னென்னா, நிலையற்ற அரசாங்கம். நிலையற்ற அரசாங்கம் அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை பொறுத்தவரை பெரும்பான்மை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும். பெரும்பான்மை இல்லைன்னா ஆட்சி செய்ய முடியாது. ஸோ அரசாங்கம் நிலையாக இருக்குமானால் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்திய வரலாறில் 3 ஆண்டுகள் இருந்த ஆட்சியும் தெரியும், 13 நாட்கள் இருந்த ஆட்சியும் தெரியும், முழுமையாக முடித்த ஆட்சிகளும் இருக்குது. ஸோ நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ஜனாதிபதி ஜனநாயகத்தை பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மாக அந்த 4 வருஷம் டென்யூர்னா 4 வருஷம் டென்யூரை கம்பல்சரி முடிப்பாங்க. ஸோ அதனால் நிலையான அரசாங்கமாக செயல்படும். அரசு புதியவர்களால் ஆனது. நான் அப்படியே சொன்னேன், பாராளுமன்ற ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்பவர்கள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், அந்த துறையின் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். ஸோ ஒரு துறையுடைய மினிஸ்டர், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரோ இல்லை ஒரு ஹெல்த் மினிஸ்டரோ இல்லை ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், யாராக இருந்தாலும் சரி,
ஒரு எம்பியாக தான் இருப்பாங்க, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். அதனுடைய நுணுக்கங்கள் அதில் என்ன ப்ளஸஸ் என்ன மைனஸ் என்ன பிரச்சனை இல்லை கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு ஒரு 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஆகிடும். ஸோ இதனால் சொல்கிறாங்க இந்த அரசாங்கம் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் உள்ள அரசாங்கம் என்பது அரசு அல்லது அரசாங்கம் என்பது புதியவர்களானது. நான் ஜனாதிபதி ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அமைச்சர் ஒரு துறையின் எக்ஸ்பர்ட் தான் அந்த துறையுடைய அமைச்சர், அவங்க செயல்படுவார். அப்போ என்ன ஆகுனா அரசு திறமையானவர்களால் செயல்படக்கூடியது, திறமையானவர்களால் செயல்படக்கூடியதுனால அந்த துறை கொஞ்சம் ஈஸியாக வளர்ச்சி அடைய முடியும். அந்த துறையை பற்றிய பிரச்சனைகள் அவங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது கொள்கையில் தொடர்ச்சியின்மை. கொள்கையில் தொடர்ச்சியின்மைனா ஒன்றும் கிடையாது, ஒரு கண்டினியூட்டி பாலிசி டிசிஷன் எடுத்தாங்கன்னா அந்த பாலிசி டிசிஷன் கண்டினியூ ரோல் அவுட் ஆகணும். அப்போ தான் ஒரு தெளிவான முடிவுகளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக க்ரோத் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ நிலையற்ற அரசாங்கமாக இருக்க வாய்ப்புள்ள காரணத்தால் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் நிலையற்ற அரசாங்கமாக அமைய வாய்ப்பு இருப்பதால் கொள்கைகளும் வந்து தொடர்ச்சியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்மளால் சில வேறுபாடுகள் அது இடையிலேயே கட்டணும் வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த கொள்கையை மாறும்போது வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஜனாதிபதி ஜனநாயகத்தை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் நிலையான அரசாங்கமாக இருப்பதனால் கொள்கை வந்து தொடர்ச்சி அப்படியே ஃபாலோ ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல க்ரோத் நாம ஏர்னிங் நல்லா பண்ண முடியும். அடுத்தது அதிகாரப்பிரிவிற்கு எதிரானது அதிகாரப்பிரிவுக்கு உட்பட்டது. நான் முதலே சொன்னது தான் சட்டமேற்றும் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, அதாவது அரசாங்கத்தின் 3 குழுக்களாக இருக்கக்கூடிய சட்டமேற்றும் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, இந்த 3 துறைகளும் தனித்தனியாக இருப்பதுதான் ஜனநாயகத்துறை மிக முக்கியமான குரல். ஒன்றோட அதிகாரத்தில் ஒன்று தலையிடக்கூடாது. அந்த கோட்பாட்டுக்கு பேர் வந்து அதிகார பிரிவு கோட்பாடு, அதிகார பிரிவு கோட்பாடுன்னு சொல்லுவோம். அது ஒருத்தர் தேடி சொல்லியிருக்கார், பேர் மறந்து போச்சு எனக்கு. அந்த அதிகார பிரிவு கோட்பாடுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது ஜனாதிபதி ஜனநாயகம். உட்பட்டதுன்னா ஒன்றும் கிடையாது, அதில் சட்டமேற்றம் துறையும் நிர்வாகத்துறையும் தனித்தனியாக செயல்படுது, அதனால தான் அந்த பேர் அதிகாரப்பிரிவுக்கு உட்பட்டது. ஆனால் பாராளுமன்ற ஜனநாயகம் பார்த்திங்கன்னா அதிகாரப்பிரிவுக்கு எதிரானது. அப்படின்னா என்னென்னா சட்டமேற்றத்துறையும் நிர்வாகத்துறையும் இணைந்து பயணிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அது அதிகாரப்பிரிவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வீடியோவை இதை நிறுத்திக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் இதோடய தொடர்ச்சிகள் அனைத்தையுமே நம்ம பார்க்கலாம். இது முதல் முயற்சி அப்படிங்கிறதுனால சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில கருத்து பரிமாற்றங்களில் தவறுகள் கூட இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கொடுத்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த ஆர்கே அகாடமிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.